எல்லாமே பெட்ரோலுக்கும் இந்த கேஸ் சிலிண்டருக்குமே போகுதுங்க சார், உயிர் போகுதுங்க சார், செத்துட்டு இருக்கிறேன் சார். இந்த மத்திய அரசுக்கு இந்த குரல் கேட்கணும் சார். இந்த மத்திய அரசு ஏன் ஜனங்களை சாகடிக்கிறாங்க? இந்த மத்திய அரசு ஏன் உயிரை வாங்குறாங்க? இந்த மத்திய அரசு வந்து ஏன் ஜனங்களை பற்றியே நினைக்க மாட்டேங்கிறாங்க? யுத்த சிலிண்டர் இன்றைக்கி 930 ரூபா விற்குது. நாங்கள்லாம் விவசாயம் அன்னன்னைக்கு ஓடுனா தான் ஜீவனு. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி வந்து 930 ரூபா 1000 ரூபா போட்டால் தான் சிலிண்டர் வாங்க முடியுது? ஆகையினால சிலிண்டர் விலையை நீங்கள் கம்மி பண்ணணும், மத்திய கவர்மெண்ட் கம்மி பண்ணணும். கம்மி பண்ணி எங்களுக்கு வந்து மானியத்தை வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் நீங்கள் போடணும். நீங்கள் சொன்ன திட்டத்தை கரெக்டாக நீங்கள் நிறைவேற்றுங்க. 450 ரூபா வித்த சிலிண்டர் நாங்கள் எப்படி சிலிண்டர் எடுக்க முடியும்? கருவேப்பிலை வண்டி தான் விட்டுக்கிறோம். டெய்லி மேட்டுப்பாளையம் திருப்பூர் போகுது வண்டி. அப்புறம் எங்களுக்கு இந்த டீசல் விலை ஏறினால எங்களால் வந்து வாடகையை சரியாக நிர்ணயிக்க முடியல. இந்த விலை இப்படியே இருந்துச்சுன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நிலை கொஞ்சம் மாறி டீசல் எங்களுக்கு கம்மியாக இருந்தால் தான் நாங்கள் வாடகை ஃபீஸ் பண்ணி ஓட்ட முடியும். இல்லைன்னா எங்களுக்கு கட்ட முடியாது, வண்டி டியூ கட்ட முடியாது. எங்கள் வருமானமே ஒரு நாளைக்கு 250 ரூபாலேருந்து 300 ரூபா தாங்க கூலி கிடைக்குது. வந்து முன்ன வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் 600 ரூபாய்க்கு விற்றுதுங்க. இப்போ வந்து 900 ரூபா ஆனதுனால சாப்பிட்றதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. காலைல ஒரு முன்னெல்லாம் 2 நேரம் சமைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ கேஸு விலை ஏறிடுச்சு, எல்லா விலைவாசி எல்லாமே அதிகம். அதனால் நாங்கள் ஒரு வேளை தான் சமைச்சு சாப்பிட்றதா இருக்குதுங்க. கேஸுனால தான் எங்களுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக இருக்குது. இப்போ கேஸ் வந்து இந்த விலைக்கு வந்து இப்போ ஒரே ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே இவ்வளோ விலை ஏறி போச்சு. இப்போ இந்த 300-400 ரூபாயும் நாங்கள் வந்து கையிலேருந்து தான் போட்டுக்கணும். இந்த கேஸு பாதிப்புனா மக்களுக்கும் எனக்கும் பாதிப்பு இருக்குது, மக்களுக்கும் பாதிப்பு இருக்குது. விலை அதிகப்படுத்தணும். 5-10 ரூபாய்க்கு போட்டேன், 4 பலகாரம் 10 ரூபாய்க்கு போட்டேன். கேஸ் விளையாடுறதுக்கு பின்னாடி இப்போ வந்து 5 ரூபா பண்ணிட்டேன். 5 ரூபா வாங்கும்போது 4-2 வந்துருச்சு. அப்போ மக்களை தான் பாதிக்குது, எங்களையும் பாதிக்குது.